நீங்க சோதனை எல்லாம் செய்து காட்டுங்களா மாணவர்களுக்கு? என்ன செய்யறோம் பாருங்க, இங்க இருந்து நான் பின்பக்கமா இங்க பக்கத்துல ஒரு கம்பி வச்சிருக்கிறேன், இருக்கா? இது வந்து இது இதுல தண்ணி இருக்கு, இந்த கண்ணாடி பாட்டில்ல தண்ணி இருக்கு. இது உருளை வடிவ பாட்டில். இந்த பாட்டில்ல பின்புறமா இதை பாருங்க, பின்புறமா இந்த இரும்பு குச்சியை காட்டுறேன், இந்த இரும்பு தண்டை அப்படி காட்டு, பின்னால் கொஞ்சம் கொஞ்சமா நகட்டிட்டு போனீங்க அப்படின்னா முன்பக்கமாக முன்பக்கமா பார்த்தீங்கன்னா, இப்ப முன்பக்கமா பாருங்களேன், அந்த பக்கமா வந்து ஒரு இமேஜ் தெரியாதுன்னு பாருங்க. தெரியுதா? ஒளி பிரதிபலித்தல் இல்ல, பிரதிபலித்தல் எதிரொலிக்கிற பிம்பம் வந்து இல்ல, பிம்பம் எதிரொலிப்பு எல்லாம் இல்ல. அங்க வந்து இப்ப நாம வந்து இங்க வச்சிருக்கிற பொருள், இங்க பொருள் இதான், விரல் தான் பொருள். இந்த விரல்ல இருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் இந்த கண்ணாடி பாட்டில் வழியாக தண்ணீர் வழியாக சென்று அந்த பக்கமா தெரியுது. ஆமாங்க சார். அது என்ன கருத்து? ஒளி வந்து நீர்ல ஊடகத்துல வேற ஊடகத்துல வந்து செல்லும் போது வந்து எதிர் திசையில் தெரிவதற்கான காரணம், ஒளி ஒரு ஊடகத்துல இருந்து மற்றொரு ஊடகத்துக்கு செல்லும் போது என்ன ஆகும்? ஒளிக்கதிர் இந்த பாட்டில் உள்ள நீர் வழியாக சென்று அந்த பக்கம் வரும்பொழுது ஒளி விலகல் காரணமாக லென்ஸ் போன்று இது செயல்பட்டு ஒரு பிம்பத்தை தலைகளாக தென்படுத்துகிறது. தலைகளான பிம்பம் பாருங்க, இடம் வள மாற்றம் உள்ள பிம்பம் தெரிவதற்கான காரணம் இந்த கண்ணாடி பாட்டில், இது உருளை வடிவ கண்ணாடி பாட்டில். ஆமா, நம்மளுடைய கண்ணில் இருக்கக்கூடிய லென்ஸ், கேமரா இருக்கக்கூடிய லென்ஸ் எல்லாம் என்ன லென்ஸ்? அது குவி லென்ஸ். குவி லென்ஸ். இது கோளவல் லென்ஸ்கள். இந்த லென்ஸ் வந்து உருளை வடிவ லென்ஸ்கள். இந்த உருளை வடிவ லென்ஸ்னாலதான் இது வந்து பிம்பம் வந்து தலைகளாக தெரிகிறது என்பது. பரவாயில்ல, ஒரு ஒரு செய்தியை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே மாதிரி நீங்களும் சோதனை செஞ்சு பாருங்க எல்லாம் வந்துட்டு. சரியா?